ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி அச்சு முறுக்கு. முட்டை இல்லாமல் அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ முட்டை இல்லாமல் அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். அரிசி மாவு வந்து ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து எள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து ஒரு கால் கப்பு. சுகர் வந்து பவுடர் பண்ணி ஒரு கால் கப் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பாலாக ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் வந்து அச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இதை வந்து பழக்கணும்னு அவசியம் இல்லை. செஃப்லைன் ப்ராடக்ட் தான், நல்லா வருது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ வந்து வச்சிருக்க அரிசி மாவை இதோட சேர்த்துடலாம். அடுத்து மைதா மாவை இதோட சேர்த்துடலாம். சுகரை இதோட சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வச்சுருக்க எல்லையும் இதோட சேர்த்துலாம். நான் வந்து வெள்ளை கலர் எல்லை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வெள்ளை இல்லைன்னா பிளாக் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துடலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க மாவுக்கு கரெக்டாக ஒரு கப் வந்து தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாவு அப்படி தூக்கி ஊற்றணும் அப்படின்னா கீழே வடியணும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இதில் நம்ம வச்சுருக்க அச்சை ஒரு 2 செகண்டுக்கு வச்சு எடுத்துடலாம். நம்ம வச்சுருக்க மாவை ஒரு 90% வந்து இதை வந்து முக்குனா போதும். ஃபுல்லாக வந்து முக்குனீங்க அப்படின்னா வராது. ஸோ 90% வந்து நீங்கள் வந்து முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வந்து சூடான ஆயிலில் அப்படியே வச்சுருங்க. ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கலண்டுரும். ஸோ சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது ஒரு மாதிரி பதப்பதன் தான் இருக்கும். ஆனால் ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இல்லாமல் அச்சுமுறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து முட்டை போட்டு அச்சுமுறுக்கு செஞ்சுருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்